இன்றைக்கி நம்ம ரெக்கன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம் ஸோ ரெக்கவுன்சிலேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸோ ரெகான்சிலேஷனோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா த ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ல ரிலேஷன்ஷிப் ஸோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் பிட்வீன் வாட் த ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ரிலேஷன் பிட்வீன் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸோ காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ரெக்கவுன்சிலேஷன் இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா அப்ளிகபிள் ஒன்லி வென் த கம்பெனி ஃபாலோஸ் நான் இன்டெகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ் நான் இன்டெகிரேட்டட் அக்கவுண்ட்ஸ்னா தேர் வில் பி ஏ செப்பரேட் புக் ஃபார் த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் காஸ்ட் அக்கௌனி ஸோ ஃபினான்ஷியலுக்குன்னு ஒரு தனி புக்கும் காஸ்ட் ஒரு தனி புக்கு வச்சுருப்பாங்க இதுவே இன்டெகிரேட்னா இதுவே இன்டெகிரேட்டர்னு எப்படி இருக்கும்னா இன்டெகிரேட்டரில் காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் செப்பரேட் புக் இருக்காது ரெண்டும் சேர்த்து ஒரே புக்காக வச்சுருப்பாங்க ஸோ அந்த டைமில் டிஃப்ரென்ஸ் வராது பட் ஆனால் காஸ்டிங்க்கு தனியாக ஃபினான்ஷியலுக்கு தனியாக புக்கு மெயின்டைன் பண்ணும்போது ரெண்டுத்துல இருக்க ப்ராஃபிட் டிஃபர் ஆகும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஃபர் ஆகும் ஸோ அப்போ இந்த ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ த என்ட்ரிஸ் இன் போத் த புக்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் ஸோ அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது எதனால் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா என்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிலாம் என்ட்ரி வந்து மிஸ்ஸே ஆகலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அரேஸ் ஆகலாம்

அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் இன்கம் ரிசீவ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபினான்ஷியல் நேச்சர் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் வராது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் காஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் ஸோ என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் புக்கில் மட்டும் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நோஷனல் ரெண்ட்டு நோஷனல் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் புக்கில் வராது பட் ஆனால் காஸ்டிங் புக்கெலாம் வரும் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் ப்ரெசென்ட் இன் போத் புக்ஸ் பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்குலேயும் இருக்கும் பட் ஆனால் வேல்யூ டிஃபர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்குலேயும் போடுவாங்க பட் ஆனால் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஒரு வேல்யூ இருக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ இந்த மூணு நாள் தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸுக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த 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 டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்கான்சிலேஷன் ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோன்னா அதுக்கு சில ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்னன்னா डेबिट प्लस डेबिट टू सो डेबिट प्लस डेबिट पा लो क्रेडिट अंड क्रेडिट क्रेडिट प्लस क्रेडिट इजल टू लेस डेबिट प्लस क्रेडिट इजल टू ऐड क्रेडिट प्लस डेबिट टू इसव शॉर्ट डेबिट इक्वल टू डेबिट शॉर्ट क्रेडिट इजल टू क्रेडिट एक्सस् डेबिट टू क्रेडिट एक्सस् डेबिट टू क्रेडिट ओके டெபிட் ப்ளஸ் டெபிட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் கிரெடிட் ப்ளஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் டெபிட் ப்ளஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு ஏர் கிரெடிட் ப்ளஸ் டெபிட் இஸ் ஈக்குவல் டு ஏர் ஷார்ட் டெபிட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் ஷார்ட் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் எக்ஸஸ் டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் எக்ஸஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் ஓகே இப்போ நம்ம சம் ஒன்று பார்ப்போம் இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் ஒன் ஐ மீன் இதற்கு இதை வந்து பார்த்திங்கன்னா மே டூ தௌசண்ட் எயிட்டீன் ஐசிஐ ஐசிஐ கொஸ்டின் பேப்பரில் ஒன் டியோட கொஸ்டின் ஓகேங்களா மே டூ தௌசண்ட் மே டூ தௌசண்ட் எயிட்டீன் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் இது என்ன சொல்கிறேன்னா ஜிகே லிமிடெட் ஷோட் நெட் லாஸ் ஆஃப் டூ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆஸ் பெர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லா நெட் லாஸ் காட்டுது ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த இயர் அண்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் லாஸ் காட்டுது

நெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நெட் லாஸாக இருந்தால் கிரெடிட்டில் போடணும் அப்படின்னா டெபிட்லேயே போடணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டில் அந்த வேல்யூ எழுதிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் வந்து இந்த இந்த ப்ராக்கெட் வந்து எதை டிட்டர்மன் பண்ணுதுன்னா இதுக்கான நெகட்டிவ் ஃபிகரை டிட்டர்மின் வந்து ஓகேங்களா ஸோ நெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பெர் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஓவர் ஹெட் ஓவர் அப்சார்ப் ஸோ மு உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்தாலே இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பேர் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிக்கும் கம்பேர் பண்ணி காஸ்டிங்கில் என்ன என்ட்ரி இருக்கோ ஐ மீன் காஸ்ட்டிங்கில் என்ன டிஃபர் ஆகுதோ அதான் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா காஸ்ட் அக்கௌண்டிங்கோட என்ட்ரி ஒன் கம்பேர் டு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஸோ ஒர்க் ஓவர் ஓவர் ரெக்கவர் ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட கம்பேர் பண்ணும் போது காஸ்ட்டிங்கில் ஒர்க் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ ஓவர் எக்ஸ்பென்ஸ் ஸோ எக்ஸஸ் டெபிட் எக்ஸஸ் டெபிட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் நம்ம பார்த்தோன்னே ஃபார்முலாவில் எக்ஸஸ் டெபிட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸோ இங்கே வந்து டெபிட் எக்ஸஸ் டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸோ டெபிட் ப்ளஸ் கிரெடிட் ஆட் செல்லிங் ஓவர் எட் அண்டர் ரெக்கவர்டு அண்டர் ரெக்கவர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெபிட் ஸோ அந்த டெபிட் சைடில் கம்மியாக இருக்குது காஸ்ட்டிங்களில் அப்போ ஷார்ட் டெபிட் ஷார்ட் டெபிட் இஸ் இக்குவல் டு டெபிட்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா டிப்ரிஷியேஷன் ஓவர் சார்ஜரின் இன் காஸ்ட்டுங் ஸோ டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தினா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது காஸ்டிங்கில் வந்து பார்த்தா எக்ஸஸ் டெபிட் ஸோ எக்ஸஸ் டெபிட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறோன்னா டெபிட் ப்ளஸ் கிரெடிட் இஸ் இக்குவல் டு ஆட் ஸோ அதனால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடாக நம்ம ஆடில் போடுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெபிட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸோ பேட் டெபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி ஃபினான்ஷியல் இன் நேச்சர் பியூர்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங் நேச்சர் ஸோ காஸ்ட்டிங்கெலாம் வராது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெபிட் ஷார்ட் டெபிட்னா டெபிட் ஸோ என்ன பண்ணுறோன்னா டெபிட் ப்ளஸ் டெபிட் இஸ் இக்கல்வல் டு லெஸ் ஸோ அந்த பேண்ட் டெப்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸில் போட்டுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமினரி எக்ஸ்பென்சஸ் ரேட்டாப் ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சவ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபினான்ஷியல் நேச்சர் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் பியூர்லி ஃபினான்ஷியல் நேச்சராக இருக்கிறதுனால காஸ்ட் அக்கௌண்ட்டிங்காக இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டிங்க காஸ்ட் அக்கௌண்ட்டுங்க கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் டெபிட் டெபிட் சைட் கம்மியாக இருக்கும் ஸோ ஷார்ட் டெபிட் 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 ப்ளஸ் டெபிட் இஸ் இக்கு லெஸ் ஸோ அதனால் நீங்கள் போட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டை டியூரிங் த இயர் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் போட்டிருக்காங்க ஸோ காஸ்டிங்கில் வராது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கிரெடிட் ஸோ கிரெடிட் சைடு கம்மியாக இருக்கும் அப்போ ஷார்ட் கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கரெக்டாக ஸோ கிரெடிட் ப்ளஸ் டெபிட் ஆட் பண்ணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபண்ட் ஆட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூட்டை ஆட் பண்ணிங்கன்னா செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் இது இது மூட்டு ஆட் பண்ணி சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வரும் ஸோ சிக்ஸ்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து பார்த்தா நெகட்டிவ் ஃபிகர் மேலே ஆல்ரெடி டூ லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தா நெகட்டிவ் ஃபிகர் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸோ அதுலேருந்து நீங்கள் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆடில் இருக்குதுல்ல அது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஸ் பேர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் தட்ஸ் இட் இது வந்து இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக நீங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்றா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் டெபிட் ப்ளஸ் டெபிட் இஸ் இல் டூ லெஸ் கிரெடிட் ப்ளஸ் கிரெடிட் இஸ் இக்கல் டூ லெஸ் டெபிட் ப்ளஸ் கிரெடிட்னா ஆட் பண்ணணும் கிரெடிட் ப்ளஸ் டெபிட்னா ஆட் பண்ணும் ஷார்ட் டெபிட்னா டெபிட் ஷார்ட் கிரெடிட்னா கிரெடிட் எக்ஸஸ் டெபிட்னா கிரெடிட் எக்ஸஸ் எக்ஸஸ் கிரெடிட்னா டெபிட் ஸோ உங்களுக்கு இந்த 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 எட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் நீங்கள் ரெக்கவுன்சிலேஷனை ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ திஸ் இஸ் த ஈஸி வே டு ஒர்க் அவுட் தேங்க் யூ